This video is sponsored by Lakshmi Ceramics. இத்தனை நாள் வரைக்கும் கதை மட்டுமே சொல்லிட்டு இருந்த சாண்டி பாட்டி கதை இருக்கல, அது கதை மட்டுமே சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு பாட்டையே உருவாக்கிட்டாங்க. அந்த பாட்டியை விட்டு வைக்கலையா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போயிருமா. இது பிக் பாஸ் சீசன் 3 டே 8-9க்கான அன்சீன். ஆனால் டே 8-8 கொஞ்சம் ஃபுட்டேஜ்லாம் இருக்குது. எபிசோட ஆரம்பித்தோடனே எப்பரிய மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்லியா பாடிட்டு இருக்காங்க. அது எபிசோடில் வரல, அன்சீனில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்லியா சாண்டி ஒரு குட்டி சண்டை வந்துச்சுல, அதுக்கப்புறம் குக்கிங்கில் அதை பற்றி கவின் லாஸ்ட்லியா தர்ஷன் பேசிட்டு இருந்தாங்க. அதில் லாஸ்ட்லியா வந்து தர்ஷன் கேட்டாங்க, கோவத்தில் தானே முட்டையை உடைச்சாய், உண்மையை சொல்லு, நான் எதுவும் நினைக்க மாட்டேன், கோவத்தில் தானே உடைச்சேன். அதை வந்து லாஸ்ட்லியா வந்து தர்ஷன் கேட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட்லியாக்கு என்னாச்சு, ஒரு நாள் தூக்கம் இல்லாதனால இப்படி திரியிறாங்களோ. சரி விடுக்க, அடுத்த டே 89 ஆரம்பிச்சது. சாண்டி சேரன் வந்து கவின் லாஸ்டியா பத்தி பேசியிருந்தாங்களா காலையில. அதுக்கப்புறமா சேரன் லாஸ்டியா அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த இஷ்யூ பத்தி மறுபடியும் பேசியிருந்தாங்க. அதுல சேரன் வந்து லாஸ்டியாக்கு அட்வைஸ் பண்ணாரு, மைண்டை ஃப்ரீ ஆக்கிக்கோ, ஒரு மாதிரி கூல் ஆக்கிக்கோ, கேமை கேமா மட்டும் பாரு. சாண்டி ரொம்ப ஃபீல் பண்ணா, ஃபீல் பண்ணதோட ரொம்ப கஷ்டப்பட்டான். ஒரு மாதிரி லாஸ்டியா நினைச்சாங்க, சார் எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் தான் தப்பு பண்ணேன், எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சாண்டி கஷ்டப்பட்டான், அதை வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டியாட சேரன் சொல்லிட்டுருந்தாரு. அதுக்கு உடனே வந்து ஒரு லாஸ்டியா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க, எதுக்கு 7th place வந்து சாண்டி கொடுக்குறான், நீங்க ஒரு ஃப்ரெண்டா இருக்கீங்க, அவன் விளையாட நினைக்கிறான் அந்த பவர் பார்ட்டியை வச்சு ஒரு பாட்டு பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. தென் அதுக்கப்புறம் ஷெரின் லெட்டர் எழுதினாங்க பிக் பாஸுக்கு, இதை நாங்கள் ஸ்டோர் ரூமில் தரங்க, நான் அதை ஸ்டோர் ரூமில் வச்சிடறேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஷெரின் சொன்னாங்க. நேற்றும் லெட்டர் எழுதினாங்க, அது கடுப்பில் கசக்கி போட்டாங்க, இன்றைக்கி அப்பா ஒரு வேலை ஃபுல்லாக முடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் சாண்டி அண்ட் ஷெரின் மறுபடியும் அந்த கவின் லாஸ்ட்லியா விஷயம் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் சாண்டி ரொம்பவே உடஞ்சிட்டாரு, கவின் லாஸ்ட்லியா தப்பாக நினச்சிட்டாங்களே அப்படின்னு. இன்றைக்கி அதுக்கான ஒரு முழு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் இன்னைக்கு உலகநாயகன் வந்து ஹவுஸ் மேட்ஸை மீட் பண்ணி வச்சு செய்ய போறனால இல்லையா. ஸோ வெயிட் பண்ணி பாப்பா என்ன பேசுறாருன்னு. ஸோ ரிவ்யூல சந்திக்கிறேன், அதுவரை உங்களோட பிறகு விடைபெறுவது உங்கள் நான் கார்த்திகேயன். மறக்காம லிட்டில் டாஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.